தென்காசி மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் ஜோதிடர் மாடசாமி மனு அளித்தார். மனு அளிக்கும் போது தென்காசி மாவட்ட திருவள்ளுவர் குல நலச்சங்க பொறுப்பாளர் டாக்டர் ஜி மாடசாமி ஜோதிடர், ஜோதிடர்கள் தென்காசி தலைவர் தங்கசாமி, சுடலையாண்டி நித்யானந்த், விவேக் ராஜா, வி கே புதூர் கனகசபாபதி, சகாதேவன், திருமலைக்குமார், இடைகால் சுப்பிரமணியன், கவி குருசாமி, பொன்வரதன், சங்கரன் கோவில் ஜெயதீஷ், பிரபாகர், தமிழரசன், விஜய், கடையநல்லூர் கலையழகன், வாசுதேவநல்லூர் முருகேசன், மணிகண்டன், ஆய்குடி முருகேசன், கம்பளி மாரியப்பன், எஸ் வி கரை சதீஷ், சுரண்டை முருகேஷ், மோகன், மணிமாறன், முருகன், ஆலங்குளம் சங்கர், தென்காசி சுதர்சன், மகாசபரி கணேஷ், தர்மராஜா, கணேஷ்ராஜ், காமராஜ், சபரிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கோரிக்கை மனுவானது தமிழ்நாடு அனைத்து திருவள்ளுவர் குல முன்னேற்ற சங்கத்தினுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் அருண் அவர்களும், ஆலோசகர் முனைவர் கதிர் அவர்களும், தென் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ஆனந்தன் ஜோதிடர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த மனு கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய நோக்கம், இந்த வள்ளுவர் சமுதாயத்தினுடைய நோக்கம் இரண்டே என்றுதான். ஒன்று, இந்த பாரம்பரியமிக்க நாஞ்சில் வள்ளுவ நாடு என்று சொல்வார்கள். நாஞ்சில் நாட்டை ஆண்ட இந்த வள்ளுவ பரம்பரை உடைய கலாச்சாரம், ஆன்மீகம், ஜோதிடம், பூஜைகள், இது போன்ற செயல்களில் தான் நாங்கள் ஈடுபடுகிறோம். எங்களை தனிமைப்படுத்த வேண்டும், இந்த ஜாதியை தனியாக அறிவிக்க வேண்டும். மற்றொன்று, இந்த ஜாதியை இந்த ஆன்மீகத்துக்கு சொந்தக்காரன், ஜோதிடம், கலை, வைத்தியம், சித்த மருத்துவம், வர்மக்கலை போன்ற அத்தனை கலைகளையும் படித்து முன்னால் உள்ள பல்லவ மன்னன் போன்றவர்களுக்கு சோழ அரண்மனையில் மந்திரியாக இருந்த, ஆலோசகராக இருந்த அந்த வள்ளுவர் சமுதாயத்தை தனி ஜாதியாக அறிவிக்க வேண்டும். இன்னொன்று, இதை வேறு எந்த ஜாதியுடன் சேர்க்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய முக்கிய கோரிக்கை என நினைத்து அந்த கோரிக்கையை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூலமாக அனுப்பி வைத்திருக்கிறோம். இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், எடுக்கும் என்று நம்புகின்றோம். எனக்கு ஆதரவு கொடுத்த பத்திரிகைகள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். ஜி மாடசாமி ஜோதிடர், தென்காசி மாவட்ட திருவள்ளுவர் குல முன்னேற்ற சங்கத்தினுடைய பொறுப்பாளர்.